ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய ஸ்பெஷல். இன்றைய பொழுது இணைய பொழுதாக அமைய உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் தொழில் தேன்மொழி. நான் இன்றைக்கி ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க போட்டிருக்கேன். இந்த சைடிஷை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், மதியான லஞ்சு, நைட் டின்னருக்கும் சாப்பிட்டுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி சாப்பாட்டுக்கும் ஆப்டான ஒரே ஒரு குழம்பு தான் நீங்கள் ரெடி பண்ணியிருக்கேன். தக்காளி குழம்பு அல்லது தக்காளி குருமான்னு சொல்லலாம். இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாங்களா? வாங்க. இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். மிக்ஸி ஜாரில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே நாலு தக்காளி, பழுத்த தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட நான் சின்ன துண்டு இஞ்சி, நாலு பல்லு பூண்டு போட்டிருக்கேன். கூடவே தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணது ஒரு கால் கப் போட்டிருக்கேன். தேங்காய் வேணானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது கூட சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். உடச்சக்கல்லு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா நெழுக அரைச்சி தந்துடுறேன். இப்போது ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரே ஒரு பட்டை, ஒரு நட்சத்திரம், ஒரு பிரியாணியில் போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் ஒன்றே ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கருவேப்பிலை கொஞ்சம் கூட போட்டிருக்கேன் வாசனைக்கு. நல்லா வதங்கி வந்தோடனே வரைச்சி வச்சுருக்க விழுது அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலரி விடுங்க. இப்போ இது கூடவே மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன். ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கலரி விடுங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலரி விட்டு ஒரு நல்லா கலரி வந்துடுச்சு. தண்ணி தேவையான அளவு ஊற்றி மூடி வச்சுடுங்க. உங்களுக்கு வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிச்சு வரணும். இது சீக்கிரமாகவே உங்களுக்கு கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். ஏன்னா உடச்சக்கல்லையும் சோம்பு தேங்காயெலாம் போட்டு அரைச்சிருக்கோம். தண்ணி தேவையானாலும் நிறையவே நீங்கள் ஊற்றலாம். ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா மூடினீங்கன்னா சிம்லே இருந்து உங்களுக்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி குழம்பு உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுமாதிரி கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் ரொம்ப ஆப்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான குழம்பு. ஒரு மொத்தமாக பத்து நிமிஷம் இருந்தால் போதும், நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.